நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 100 கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை அபகரித்த வழக்கில் 35 நாட்களாக தலைமறைவாக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கேரளாவில் சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மற்றொரு வழக்கில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வாங்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல கரூர் நீதிமன்றத்தில் முன்பு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த 16ஆம் தேதி கேரளாவில் தலைமறைவாக இருந்த அவரை சிபிசிஐடி தனிப்படையினர் கைது செய்திருந்தனர். தற்போது அவர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றொரு வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். வாங்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். 100 கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை அபகரித்த வழக்கில் 35 நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கேரளாவில் தனிப்படையினர் கைது செய்தனர். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றொரு வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்டார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி. கணபதி, இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடிய வழக்கு மற்றும் நேற்று அவர் கைது செய்யப்பட்ட மற்றொரு வழக்கு, இது பற்றிய விவரங்கள் எல்லாம் என்ன? சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் வாங்கல் காவல் செய்யப்பட்ட வழக்கிற்காக இன்று கரூர் மாவட்ட விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்தும் அடியாட்கள் வைத்து தன்னை மிரட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் என்பவர் கடந்த 22ஆம் தேதி வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் அவர் மீது எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 13 பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று வாங்கல் காவல் போலீசார் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வாங்கல் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். கேரளாவில் சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.